வணக்கம் குழந்தைகளே, பாட்டால இணைவோமா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி எப்படி இருக்கும்? சின்னதா அழகா மெதுவா நடந்து வரும். பார்த்துருக்கீங்கல்ல நீங்க. என்ன பண்ணும்? உங்க வீட்டோட முன்புறமோ பின்புறமோ இல்லை தோட்டத்துக்கோ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருக்கோம். பார்த்துருக்கீங்க தானே? சரி, உங்கள் தோட்டத்தில் என்ன மரம்லாம் இருக்குது? தென்னை மரம், வாழை மரம், பலா மரம், இன்னும் என்னெல்லாம் மரம் இருக்குது? நிறையா இருக்கா? அங்கெல்லாம் வரும் சிட்டுக்குருவி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே அம்மா அம்மான்னு கூப்பிட்டு, அம்மா சிட்டுக்குருவிக்கு நெல்மா அப்படின்னு கேட்பீங்க தானே? அந்த சிட்டுக்குருவியை பற்றி இன்னைக்கு நாம் ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சின்ன சின்ன பறவையான சிட்டுக்குருவி, சின்ன சின்ன பறவையான சிட்டுக்குருவி, தேடி தேடி திரிவதென்ன சிட்டுக்குருவி, தேடி தேடி திரிவதென்ன சிட்டுக்குருவி, சின்ன சின்ன பறவையான சிட்டுக்குருவி, தேடி தேடி திரிவதென்ன சிட்டுக்குருவி. எல்லாரும் என்னோட பாடுறீங்க தானே? திருப்பி பார்ப்போமா? சின்ன சின்ன பறவையான சிட்டுக்குருவி, தேடி தேடி திரிவதென்ன சிட்டுக்குருவி, சின்ன சின்ன பறவையான சிட்டுக்குருவி, தேடி தேடி திரிவதென்ன சிட்டுக்குருவி. என்ன வேண்டும் என்ன வேண்டும் சிட்டுக்குருவி, என்ன வேண்டும் என்ன வேண்டும் சிட்டுக்குருவி, என்னிடம் சொல்ல வேண்டும் சிட்டுக்குருவி, என்னிடம் சொல்ல வேண்டும் சிட்டுக்குருவி, என்ன வேண்டும் என்ன வேண்டும் சிட்டுக்குருவி, என்ன வேண்டும் என்ன வேண்டும் சிட்டுக்குருவி, என்னிடம் சொல்ல வேண்டும் சிட்டுக்குருவி, என்னிடம் சொல்ல வேண்டும் சிட்டுக்குருவி. சின்ன சின்ன பறவையான சிட்டுக்குருவி, சின்ன சின்ன பறவையான சிட்டுக்குருவி, தேடி தேடி திரிவதென்ன சிட்டுக்குருவி, தேடி தேடி திரிவதென்ன சிட்டுக்குருவி. என்ன, எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடுறீங்க தானே? சிட்டுக்குருவி எப்படி இருக்கும் உங்கள் மனசில் யோசிக்கிறீங்களா? சின்னதா அழகா உங்கள் முன்னாடி வந்து உட்காந்ததை நினச்சிட்டு நம்மெல்லாம் திருப்பி அடுத்த பேராகிராஃப் போகலாமா? அதையும் நான் நுணுக்கமாக சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேட்டு என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? உணவு தேடி திரிகின்றாயோ சிட்டுக்குருவி, உணவை தேடி திரிகின்றாயோ சிட்டுக்குருவி, ஊக்கமது கைவிடாத சிட்டுக்குருவி, ஊக்கமது கைவிடாத சிட்டுக்குருவி, உணவு தேடி திரிகின்றாயோ சிட்டுக்குருவி, ஊக்கமது கைவிடாத சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி. பணமும் வேண்டாம், பணமும் வேண்டாம், பணமும் வேண்டாம், காசும் வேண்டாம், பணமும் வேண்டாம், காசும் வேண்டாம் சிட்டுக்குருவி, பணமும் வேண்டாம், காசும் வேண்டாம் சிட்டுக்குருவி, பணமும் வேண்டாம், காசும் வேண்டாம் சிட்டுக்குருவி, பச்சை நெல்லை நான் தருவேன் சிட்டுக்குருவி, பச்சை நெல்லை நான் தருவேன் சிட்டுக்குருவி, உனக்கு பச்சை நெல்லை நான் தருவேன் சிட்டுக்குருவி. எங்க சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். உனக்கு பச்சை நெல்லை நான் தருவேன் சிட்டுக்குருவி. பணமும் வேண்டாம், காசும் வேண்டாம், பணமும் வேண்டாம், காசும் வேண்டாம் சிட்டுக்குருவி, பச்சை நெல்லை நான் தருவேன் சிட்டுக்குருவி, பச்சை நெல்லை நான் தருவேன் சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி.
உணவை தேடி திரிகின்றாயோ சிட்டுக்குருவி, ஊக்கமது கைவிடாத சிட்டுக்குருவி, ஊக்கமது கைவிடாத சிட்டுக்குருவி. பணமும் வேண்டாம், காசும் வேண்டாம், பணமும் வேண்டாம், காசும் வேண்டாம், பணமும் வேண்டாம், காசும் வேண்டாம் சிட்டுக்குருவி, பணமும் வேண்டாம், காசும் வேண்டாம் சிட்டுக்குருவி. பச்சை நெல்லை நான் தருவேன் சிட்டுக்குருவி, பச்சை நெல்லை நான் தருவேன் சிட்டுக்குருவி. சின்ன சின்ன பறவையான சிட்டுக்குருவி, சின்ன சின்ன பறவையான சிட்டுக்குருவி. தேடி தேடி திரிவதென்ன சிட்டுக்குருவி, தேடி தேடி திரிவதென்ன சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி. இப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து சிட்டுக்குருவி வரதே இல்லைல்ல, எங்கள் வீட்டுக்கும் வரதே இல்லை. ஏன் தெரியுமா? நம்மெல்லாம் வந்து செல்ஃபோனை நிறையா யூஸ் பண்ணுறோம், அதனால தான் சிட்டுக்குருவி வரவே மாட்டேங்கிறது. எல்லாரும் தொலைபேசி வந்து அந்த செல்ஃபோன் யூசேஜை கம்மி பண்ணால் நம்ம வீட்டுக்கு கட்டாயம் சிட்டுக்குருவி வரும். சரி, நீங்கள் எல்லாம் வீட்டில் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களா? நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு பாடலோடு சந்திப்போம்.